வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரியல்மி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்தியாவில் நார்சோ சீரிஸ் அப்படின்னு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நார்சோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு தான் அதிக ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. நார்சோ 10A பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ G70 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து பக்கத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நார்சோ 10A தொடர்ந்து ஒரு மணி நேரம் PUBG விளையாண்டு பார்த்து ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்புறம் பேட்டரி ட்ரைன் இஷ்யூஸ் எதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். PUBG டெஸ்ட் பார்க்கும்போது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரி அப்புறம் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 76% இருக்குது. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா வந்து 35 டிகிரியில் இருக்குது. இப்போ நம்ம PUBG வந்து லான்ச் பண்ணிடலாம். ப்ராசர் பொறுத்து PUBG ஆட்டோமேட்டிக்காக எந்த கிராஃபிக் செட்டிங்ஸில் கேம் விளையாடலாம் அப்படின்னு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. நார்சோ 10A பார்த்திங்கன்னா வந்து PUBG ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. நார்சோ 10A பார்த்திங்கன்னா வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், அதுக்காக வந்து நம்ம கிராஃபிக் செட்டிங்ஸ்லாம் வந்து குறைக்க போகிறதில்ல. இது ஒரு கேமிங் டெஸ்ட்னால வந்து நம்ம ஹை கிராஃபிக்ஸ்லேயே வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆரம்பத்து பார்த்திங்கன்னா வந்து டீம் டெத் மேட்ச் வந்து விளையாட போகிறோம். டீம் டெத் மேட்ச் பற்றி உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக ஷூட்டிங் ஆக்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். எப்படி வந்து நார்சோ 10A ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கேம் பிளே பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் அப்போப்போ இன்டென்ஸ் ஆக்ஷன் இருக்கும்போது சின்ன சின்ன ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுது. நார்சோ 10A பார்த்திங்கன்னா வந்து HD IPS LCD டிஸ்பிளே, அது போக வந்து ஒரு பாட்டம் ஃபேரிங் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. PUBG எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பராகலாம் இருக்காது இந்த ஃபோனில். இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப் மோடில் ஃபோனை பிடிச்சிட்டு கேம் விளையாடும்போது ஸ்பீக்கர்ஸ் வந்து கொஞ்சம் மஃப்ல் ஆகிடுது, சவுண்ட் ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு விளையாடுறது வந்து நல்ல ஆப்ஷன். ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேம் விளையாடுறது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பிளேயை வந்து ரியல்மியோட இன்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்டை வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்டும் இருக்கும். நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டும் அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறதுனால ப்ராசருக்கும் GPUக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோடு வந்து இருக்கும். நம்ம வந்து இந்த ஃபோனை எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸ்க்கு வந்து புஷ் பண்ணிகிட்ருக்கோம். PUBG ஹை கிராஃபிக்ஸ் விளையாண்டுருக்கோம், அதுபோக வந்து கேம் பிளே வேறு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா வந்து ஹீலியோ G70 வந்து எல்லா டாஸ்க்கையும் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம PUBG விளையாட ஆரம்பித்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 76%லேருந்து 67% குறைஞ்சிருக்கு. டெம்பரேச்சரும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா கண்ட்ரோலில் இருக்குன்னு தான் சொல்லணும். 33 டிகிரி தான் வந்து டெம்பரேச்சர் ரீச் ஆயிருக்கு. நார்சோ 10A பார்த்திங்கன்னா வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், ஆனால் கூட தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. நான் வந்து பெரிய ப்ரோ PUBG பிளேயர்லாம் கிடையாது. ஸோ கேம் பிளேலாம் ஹை கிளாஸாக இருக்கலாம்னு நினைக்காதீங்க, சாதாரணமாக தான் இருக்கும். அடுத்து 30 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக் மேட்ச் விளையாட போகிறோம். அது வந்து ஒரு சிக்கன் டின் அடிக்க முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக PUBGயில் என்னெல்லாம் பண்ணுவோமோ அது எல்லாமே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓடுறது, அப்புறமா நல்லா பேன் பண்ணி பார்க்குறது, கார் ஓட்டி பார்க்குறது, எனிமீஸை சுடுறது, இந்த மாதிரி நிறையா வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்பப்போ ரொம்ப இன்டென்ஸ் ஆக்ஷன்ஸ் இருக்கும்போதெல்லாம் வந்து கேமில் சின்ன சின்ன ஹிக்கப்ஸ் இருக்குது. பட் இதனால் வந்து உங்கள் கேம் பிளே அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த லெவலுக்கு வந்து ஃப்ரேம் ட்ராப்லாம் இல்லை, நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குன்னே சொல்லலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். நார்சோ 10A வந்து நல்லாவே PUBGயை ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மணி நேரமாக PUBG விளையாண்டுட்டுருக்கோம். பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 67%லேருந்து 57% வந்து குறைஞ்சிருக்கு. இதே ரேட்டில் போச்சுன்னா வந்து நீங்கள் தொடர்ந்து 5 மணி நேரம் வந்து நார்சோ 10A வந்து PUBG விளையாட முடியும். ஒரு மணி நேரம் கழிச்சு டெம்பரேச்சர் எடுத்து பார்த்தாலும் 39 டிகிரியில் தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து 40 டிகிரி தான் தொட்டிருக்கு. அதுக்கு மேலே டெம்பரேச்சர் போகவே இல்லை. ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குது. அதை தவிர எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இன்னும் தொடர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட PUBG விளையாடலாம். உண்மையை சொல்லணும்னா நான் வந்து நிஜமாகவே வந்து ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கிடைக்குது. அப்பப்போ சின்ன சின்ன மைனர் ஷட்டர்ஸ்லாம் இருக்குது. அதை தவிர பார்த்திங்கன்னா வந்து ஃபோனில் கேம் பிளே செம்மையாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் மீட் அண்ட் ஃபைடியோட கேமிங் டெஸ்ட் பற்றி போட்டிருந்தோம். ஃபோன் நெருப்பாக குதிச்சுது. ஆனால் இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஹார்ட்கோர் PUBG பிளேயராக இருந்து உங்களுக்கு வந்து 10,000 ரூபா பட்ஜெட்குள்ள ஒரு PUBG ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நார்சோ 10A வாங்கலாம். நம்ம சேனலில் கூடி சீக்கிரமாக நார்சோ 10A ஃபுல் ரிவ்யூ வந்துடும். ஸோ வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. நீங்களும் நார்சோ 10A கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவை கண்டுகளித்த அனைத்து நன்றி. இந்த நாள் இனி நாளை அமைட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.